ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக தகவல் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். கடன் பிரச்சனை என்பது அனைவருக்குமே இருக்கும். ஆனால் அந்த கடனை அடைப்பதற்கு பல வழிகள் இருந்தாலும் அதில் சில தடங்கல்களும் உண்டாகும். கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்பதற்காக ஆன்மீக ரீதியாக பல பரிகாரங்களை நீங்கள் செய்து வந்திருப்பீர்கள். அந்த வகையில் இன்றைய தேய்பிரை அஷ்டமி என்று இந்த ஒரு தீபத்தை ஏற்றினால் உங்களுக்கு இருக்கும் கோடி கடனை தீர்க்க வழிபிறக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அவையெல்லாம் நீங்கி வாழ்வில் மகிழ்ச்சியும் உண்டாகும். அப்படி உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கும் அந்த தீபத்தை எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும், எப்படி ஏற்ற வேண்டும் என்றுதான் இப்போது நாம் விரிவாக பார்க்க போகிறோம். நீங்க இப்போதான் முதல் முறையாக தெய்வீக தகவல் சேனலை பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தினந்தோறும் வந்து சேரும். நாளை பங்குனி மாதத்தின் முதல் நாள் பிறக்கிறது. இந்த நாளுடன் சேர்ந்து தேய்பிரை அஷ்டமியும் வருகிறது. இந்த நாளில் நீங்கள் கால பைரவருக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்தால் போதும், உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அது தெரிந்துவிடும். பைரவர் என்பவர் பயத்தை நீக்குபவர், அடியார்களின் பாவத்தை நீக்குபவர். அப்படி கால பைரவரை வணங்குவதற்கு உகந்த நாளாக இருப்பது இந்த தேய்பிரை அஷ்டமி. தேய்பிரை வளர்பிறை அஷ்டமி நாள் என்று பைரவருக்கு வழிபாடு செய்யும் பொழுது தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் இருந்தாலும் உடனடியாக தெரிந்துவிடும். சிவன் கோயிலுக்கு சென்று அங்கு உள்ள காலபைவரருக்கு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்ற வேண்டும். முதலில் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், இலுப்பை எண்ணெய், பசுண்ணெய், விளக்கெண்ணெய் என்று எண்ணெய்களை வாங்கிக் கொள்ளுங்கள். பிறகு 5 அகல் விளக்குகளை வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த 5 விளக்குகளை புதிதாகத்தான் வாங்க வேண்டும். வீட்டில் உள்ள அகல் விளக்குகளையோ கோவிலில் உள்ள விளக்குகளையோ நீங்கள் எடுத்து தீபம் ஏற்றக்கூடாது. ஒவ்வொரு எண்ணெயும் ஒவ்வொரு அகல் விளக்கில் தனித்தனியாக ஊற்றி திருநூல் போட்டு விளக்கேற்ற வேண்டும். ஒவ்வொரு விளக்கிற்கும் ஒவ்வொரு தீக்குச்சியை பயன்படுத்தி நீங்கள் விளக்கேற்ற வேண்டும். ஏற்றிய விளக்கை பைரவரை பார்த்து வைத்து வணங்க வேண்டும். தேய்பிரை அஷ்டமி இன்று செவ்வாய்க்கிழமை மாலை 4:57 மணிக்கு தொடங்கி மறுநாள் புதன்கிழமை மதியம் 3 மணியுடன் நிறைவடைகிறது. அதனால் நீங்கள் நாளை புதன்கிழமை என்று மதியம் 3 மணிக்குள் ஏற்றலாம். இந்த விளக்கை பைரவருக்கு ஏற்றினால் சுப காரியங்கள் நடைபெறுவதில் தடை இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, எல்லா கஷ்டங்களும் நீங்கிவிடும். அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த கால பைரவர் வழிபாடு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.